வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான கிரேவி செய்யல வாங்க. ஃபர்ஸ்ட் பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பட்டை சின்ன துண்டு, 2 ஏலக்காய், கிராம்பு 2, வெங்காயம் 2 ரஃபா சாப் பண்ணிக்கோங்க. கல்பாசி ஒரு சின்ன பீஸ் மட்டும் போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டிங்கன்னா கசப்பு வந்துடும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம், 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த குருமா வந்து சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி அதையும் உள்ள சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி 2 போட்டுக்கலாம். நல்லா பழுத்த பழமாக போட்டுக்கோங்க, அப்போ தான் இந்த கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு வதக்கிக்கலாம். கொத்தமல்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மாசம் போக்கட்டும் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு 1/2 கை அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க, ரொம்ப போட்டால் ஃப்ளேவர் மாறிடும். இந்த கொத்தமல்லி புதினா வந்து இந்த குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. கொஞ்சமாக போட்டிங்கன்னா கடைசியாக கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பிரிஞ்சி இலை அதாவது பே லீஃப் 2 போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து 2 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுதை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நமக்கு அந்த குருமா வந்து எந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக வேணுமா இல்லை கெட்டியாக வேணுமா அப்படின்னு நீங்கள் தண்ணி பார்த்து அளவாக ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கப் ஊற்றி விட்டுருக்குறேங்க. இப்போ இந்த குழம்பு கொதிக்கட்டும், ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது இன்னொரு மிக்சி ஜாரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, இது மூணையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது கொதிக்கிற அந்த குழம்புக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாங்க. இதைய சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சுன்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து நீங்கள் காய்கறியோ இல்லை சிக்கனோ மட்டனோ சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்க்காமே இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பரோட்டாக்கெல்லாம் பெஸ்ட்டு காம்பினேஷன் சொல்லலாம். நம்ம இந்த ரோட்டோர் கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ஃப்ளேவர் எல்லாம். இப்போ பாருங்கள், நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள், அவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குது. நான் வந்து இது சப்பாத்தி கூட சர்வ் பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.